ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இன்றைய வலிமையின் வார்த்தையில் நெகேமியா 8:10, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றான். என் அன்பு பிள்ளைகளே, வாழ்க்கையிலே எங்கே மகிழ்ச்சி இருக்கிறது? ஏகப்பட்ட பிரச்சனைகளும் போராட்டங்களும் தோல்விகளும் மனுஷனுடைய நிந்தனையான வார்த்தைகளினாலே இருக்கிற மகிழ்ச்சியும் போய்விட்டது, இருக்கிற சந்தோஷமும் போய்விட்டது, கண்ணீரின் வாழ்க்கை. ஆனால் தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். வாழ்க்கையில பலன் எங்கிருந்து வரும் தெரியுமா? நம்ம மகிழ்ச்சியா இருக்கணுங்க. எதிரிகளுக்கு முன்பாக நம்மை குறித்து தப்பாக பேசி தெரிந்து கொண்டிருக்கிற மனுஷர்களுக்கு முன்பாக கூனி குறுகி போய் ஓடி ஒளிவதல்ல, அவர்களுக்கு முன்பாக மகிழ்ச்சியா இருக்கணும். அந்த மகிழ்ச்சி உலக பிரகாரமான சினிமாக்கள், உலக பிரகாரமான ஒரு களியாட்டுக்கள், மற்ற பொல்லாத விஷயங்களில் கிடைக்கின்றது அல்ல, அது கர்த்தருக்குள் கிடைக்கும். ஜெபிக்க ஜெபிக்க கிடைக்கும், வேதத்தை வாசிக்கும் பொழுது கிடைக்கும். தாவீது சொல்றார் பாத்தீங்க, நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவேன் என்று சொன்ன பொழுது மகிழ்ச்சியாக இருந்தோம். ஆலயத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும். சில பேருக்கு அதெல்லாம் தெரியாது, கவலைப்பட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடப்பான், வாழ்க்கையில சோர்ந்து போயிருப்பான், வேலை செய்யற இடத்துல வேலையே செய்யாம அந்த இடத்துலையும் கவலைகளை யோசித்துக் கொண்டிருப்பான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு நேராய் வார்த்தை வருகிறது. நீங்கள் பிரச்சனைகளை மனதில் வைத்துக் கொண்டு ஏதோ யோசித்துக் கொண்டிருப்பது, குழம்பிக் கொண்டிருப்பது வாழ்க்கை அல்ல. தேவன் உனக்கு இந்த வார்த்தை அனுப்பி பலப்படுத்துகிறார். இனி நீ கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். அதைத்தான் பவுல் சொன்னார் பிலிப்பியர் 4:4, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே எங்களுடைய சந்தோஷம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. அந்த மோசேயுடைய ஜபம் பாருங்க, அற்புதமான ஜபம். சங்கீதம் 90:15, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். பலன் மகிழ்ச்சி, மகிழ்ச்சி தான் நம்முடைய பலன். அப்ப ஜபம் என்னவா இருக்கணும்? எங்களை துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் மகிழ்ச்சியாக. எவ்வளவு துன்பம், எத்தனை ஆண்டு கஷ்டம், எத்தனை மாசம் இந்த காரியம் முடிஞ்சிடும் நினைச்சு பார்த்தேன், ஆனா முடியல, தோல்வியில வந்து நிக்குது, அதனால நான் உடஞ்சு போயிட்டேன்னு சொல்றீங்களா? இனிமேல் அதற்கு ஈடாக சரியான மகிழ்ச்சியை கர்த்தர் தரப்போகிறார். இனி சந்தோஷம்தான், இனி வெற்றி தான். அந்த பலனை, அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டு கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். காட் பிளஸ் யூ ஆல்.